ना उन्हें फ्रेंडा नैनचर इंदे अना नी एम बॉयफ्रेंड विषय तले अपने नारंद कवे इल्ले अपरु नी एन्ना पन्ने एम बॉयफ्रेंडे येंग किटर इंदे पर्च किटे येन्ना नडकदे वापला येंग का पोरों ना उन कोडे एंगी वारदा इल्ले यू आर द वर्स्ट पर्सन मतलब ऊँ मुंजे पे कनाडे ला पारे अद कपरो तेरी यार वर्स्ट ने प्राची नी वा प्राची ना उन्हें कहा कि ये वाला नरमा वेट पनी ट्रेंड तेरी माँ अपना प्राची किटे ना महिलाती सुलिया करनो कुंज मिदुवा पेसे सॉरी उन्हें कौन तेरी माँ ना हम प्राची किटे ना महिलाती ये ला विषय तीन सुलिया करनो अपने रणबीर की अन्य नल माचन पाव आम व्यर्य दियो नानी चिकटन दाम प्राची अपने नंबर वे ला पड़ीने रोम्बा टेंशन आ रहा நீ எப்பயாவது யாரையாவது லவ் பண்ணி இது என்ன கேள்வி நான் கேக்குறதுக்கு வாய் மூடிட்டு பதில் சொல்லு யாரையாவது லவ் பண்ணிருக்கியா என்ன சீக்கிரம் சொல்லு லவ்வா சீக்கிரம் பதில் சொல்லு இல்ல பேக்ல இருந்து கத்தி எடுத்துறேன் உன் பேக்ல கத்தியும் வச்சிருக்கியா ஹா ஒரு பொண்ணோட பேக்ல மேக்கப் சாமான்ல இருந்து கிச்சன் சாமான் வரைக்கும் இருக்கணும் இப்போ பதில் சொல்றியா கத்தி எடுத்து குத்துவா நீ என்ன கத்தி எடுத்து குத்துவியா நான் சொன்னதே நீ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க ஹான்சர் மை क्वेश्चन நீ யாரையாவது லவ் பண்றியா இல்லையா இல்ல यार याद लव पनीट करने में नी मॉम यार ये तो स्टुपिड आई लव माय मॉम ओ गुड अपो नी उंगा माँ मेले सत्यों पर न प्राची रणबीर सही ना येर कानी यार किटे सोला मटन आर यू मैड हड़क कड़वले इन्हें योड़ा नाल दा इपड़ी रपिंग है अपा माँ मेले सत्यों पर ने लव पन रिया इलिया अपड़ी इपड़ी निकेट इटे ना यार किटे सोलवने नन करिया आई वोंट टेल एवर एनीवन इन फैक्ट ना उन इड़तले इरुंद रुंदे नी ये इड़तले इरुंदी ना अपो कुड़ा ना उनके सोलीर का मटन प्राची रणबीर की हेल्प पनी किटर काने उन्न तन नंबर वे मुड़िया थे यू नो वाई बिकॉज यू आर ए चीटर ना उन्न चीटर यिल्ल नी चीटर था बिकॉज नी चीटर 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 सुमा बड़ा माटे यार अंदर पुण्य माया को अवल को इन्ना संडा नरंदे ट्रंदे थे उन्ने मट्टम पुरंजे थे माया मेला अवर रंबा कोमा रंदा आना ये नम्मे ये इंगे वंदर को ये ना आपदा ना सहाना गटा सोली उन्ने इंगे बिजी आवच्छते ना पोय अंदर पुण्य पाते उंगल कोले इन्ना प्रचने ने तेरंच को मुड़ियो हेलो आधो उन्नो ला वंदे नम्म कॉफी साप्ट गटे पेसला में कैंटीन ला वा पोला वा ओकर अब उन तंगची दाना अपने ना अब अंगर रणबीर तंबी औरे यें उकान्दे ट्रका उन्हें किधर सरिया पड़ दा अब अंगर इकरे दे तप्पा दाना नहीं पाती हाँ येन्ना येन्ना रणबीर इप्परी दाम पोना व्हाट रणबीर ये दो नम्बर एंड पेरो इंगे इल्ला द मारे बिहेव पनी टो पोरा इप्पवे नी उन तांगची इप्पई पाते अवले इंगे कोटी टे वंद्रे अवन नम्बर साइड दाना सरिया सोने ना इप्पवे पोय अवले इंगे कोटी टे वरे नी इंगे ओकरे आई जस्ट कम ओके சஹனா இங்க பாரு நான் இப்போ சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன் நீயும் என் கூட சண்டை போடணும் ஃபேக்கா அப்புறம் அங்க போய் மாயா பக்கத்துல உட்காந்துக்கோ இதுக்கு இடையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தறேன் எங்க போகணும் நீ இப்படி இவன் கூட எப்படி உட்காரலாம் இவன் ரன்வீர் தம்பி ஆச்சே ஹா சாரி ஓகே ஹே லூஸ் இவ்ளோ சீக்கிரம் போகாத சஹனா போய் சண்டை போடு இல்லனா மாயாவுக்கு சந்தேகம் வந்துரும் அங்க பாரு அவ இங்க தான் பார்க்கறா தம்பியா இருந்தா என்ன இந்த விஷயத்துல ரன்வீருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல அட சம்பந்தம் இருக்கட்டோ இல்லாம போகட்டோ அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நாம இவங்க கூட இருக்க கூடாது நீ வா அங்க போய் உட்காரலாம் சரி எங்க தான் போற நீ அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இங்க பாரு இது ஏ லைஃப் எனக்கு என்ன தோணுதோ நான் அத தான் பண்ணுவேன் சஹனா திஸ் இஸ் நாட் ஃபேர் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணு நீ ஏன் தங்கச்சி தானே மறந்துட்டியா இல்ல நான் இங்க தான் உட்காருவேன் அட போங்க பா சரி அப்ப நீ இங்கே உட்காந்துக்கோ உண்மையிலே நீ என் தங்கச்சினா என் கூட வருவ இவனோட தங்கச்சினா இங்கே உட்காந்துக்கோ இல்ல இல்ல அப்படி இல்ல பிராச்சி நான் உனக்கு மட்டும் தான் தங்கச்சி நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்றேன் எனக்கு யாரும் அண்ணனாக வேண்டாம் வெரி குட் இது உன் புக் தானே எடுத்துக்கோ உன் புக்கல உங்களுக்கு ஷேர் பண்ணாத சரி and you too stay away from my sister okay okay ஆவ் வா இது உன் புக் தானே எடுத்துட்டு வா இவங்க கூட எல்லாம் நீ சேராத Ha
வெல் இவ்ளோ திட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்தறேன். நீ ராட்சி கிட்ட சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அவ ஏற்கனவே உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான இருக்கா, இனிமேலும் பண்ணுவா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, அவ ஊ சைடு தான் இருக்கா, சரியா? அப்படி என்ன ஏஜென்சி, ராட்சி எங்க கிளம்பி போயிருக்கா? அந்த பொண்ணு எங்க போயிட்டா? அந்த பொண்ணு இந்த ஃப்ளோர்ல தான் இருந்தா. ஐ திங்க் இந்த கிளாஸ் ரூமா தான் இருக்கும். மாயா அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்னை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியக்கூடாதுன்னு மாயா நினைக்கிறா. மாயா எப்படியும் சொல்ல மாட்டா, அந்த பொண்ணை கேட்டாதான் விஷயம் தெரியும். அவளை எங்க தேடுறது? Excuse me. Yes. Do I know you? இல்லை, ஆனால் I need to ask you a question. Okay. நான் இதோ வந்துடுறேன். என் பேர் பிராச்சி. மாயாவுக்கு மாலஸ்டேஷன் கேஸில் நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படின்னா என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? நீ மாயாவோட ஃப்ரெண்ட் தானே? அவ என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டா. ஐ ஹேட் ஹர், அவ ஒரு துரோகி. அப்புறம் நீயும் என்னோட எதிரி தான், ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு தானே நீ. எனிவேஸ், நீ என்னை கூப்பிட்டு பேசுறதுனால அவகிட்ட நான் சொல்ற விஷயத்த போய் சொல்லிடு. நான் கண்டிப்பா அவளை பழி வாங்கியே தீர்வேன்னு. எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும். ஒரு நிமிஷம், நான் அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்தா? இங்க பாரு, மாயா உனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, என் ஃப்ரெண்டு விஷயத்துலயும் தப்பு பண்ணிருக்கா. இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி செஞ்சா நானும் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ அவளோட ஃப்ரெண்டு தானே? இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, ஆனா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே டிசைட் பண்ணு, நான் மாயாவோட ஃப்ரெண்டா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னான்னு உனக்கே தெரியும். ட்ரஸ்ட் மீ, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற நேரம் இது, பிளீஸ். ஓகே, நான் என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் புரியல, இந்த மாயா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்புறம் அவ இருக்கும் போது நாம எதுக்காக இங்க இருக்கணும்? அந்த பிராச்சி எதுக்காக இவனை தனியா விட்டு வச்சிருக்கா? அதுவும் இல்லாம இது காலேஜ். அட போப்பா, ஏ ரியா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாங்களே அதை பத்தி கவலைப்படல, நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இது ஒரு கேன்டீன், இங்க யார் வேணாலும் வந்து போலாம், நாங்க யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்ல. எக்ஸாக்ட்லி, பிராச்சி மாயாவை கூட்டிட்டு எங்க வேணாலும் உட்காரட்டும், எங்க வேணாலும் நிக்கட்டும், எங்க வேணாலும் பேசட்டும், நமக்கு என்ன பிரச்சனை அதுல? எக்ஸாக்ட்லி, நம்ம அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. மாயா பிராச்சிய தனியா விட்டுருக்க கூடாது, ரன்பீரோட பக்கத்திலயும் அவளை காணுமே. அப்படி என்ன அர்ஜென்சிஸ்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பட் பிராச்சி, நீ இங்கே இரு சஹனா, நான் மாயா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வா போலாம். ரன்பீருக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு கான்பிடன்ஸ் வந்தது? நேத்து ராத்திரி ஒரு மாதிரி தான் இருந்தான், காலையில நான் நினைச்ச மாதிரி தான் இருந்தான். இங்க என்ன நடக்குது பிராச்சி? என்ன அப்படி தனியா விட்டுட்டு நீ எங்கதான் போயிட்டு வந்த சொல்லு? அதுவும் தங்கச்சி இருக்கா பாரு, அவ என்ன பேசிய கொண்டுட்டா. அவ மூச்சு விடுறது கம்மியா இருக்கு, ஆனா பேசுறது அதிகமா இருக்கு. நீ அதிகமா பேசுற, நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். அப்பவே நீ ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே, அவ என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல, அதெல்லாம் வேண்டாம் விடு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி இப்படி நடக்கும்? ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? யாரு அந்த செலோனியா? அவ பொய் சொல்றா பிராச்சி, நான் ஒண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இருந்து பறிக்கல. அவ பாய் ஃப்ரெண்ட் அவனாவே தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டான், ஏன்னா அவன் என்ன காதலிச்சான். நான் பாக்குறதுக்கு ஸ்வீட்டா இருக்கேன், அதுல என்னுடைய தப்பு என்ன இருக்கு? பசங்களாவே தேடி என்கிட்ட வராங்க. ஐ நோ, ஆனா அவ இத பத்தி பேசல, வேற ஏதோ சொன்னான். அப்படி என்ன சொன்னான்? அன்னைக்கு ராத்திரி, அதான் பொங்கல் அன்னைக்கு ராத்திரி, உனக்கு அந்த துயர சம்பவம் நடந்துச்சுல்ல? எப்ப நடந்துச்சு? ஐ மீன் டைம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ரன்பீரும் நானும் ஒன்னாதான் போனோம் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துல, ஐ மீன்
பத்தே கால் மணிக்கு நான் என் உயிரை காப்பாத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இம்பாசிபிள். வாட்? ஓகே. அந்த சலூன் இருக்கல, அவ என்ன சொன்ன தெரியுமா? அவ என்ன சொன்னான்னா, அன்னைக்கு ராத்திரி அதே வெனியூல மணி ஒரு 10:10 இருக்குமா, மாலஸ்டேஷன் நடந்துதான். ஆனா உனக்கு இல்லையா, அவளுக்கு நடந்துச்சான். அது மட்டும் இல்ல, அவளை அப்படி பண்ணவனோட பேரையும் சொன்னான். ரன்பீர் கோலி. வாட் தி ஹெல்? ஆ, அவதான் சொன்னா ரன்பீர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டான். நீ அவங்க ரெண்டு பேரையும் பாத்தியா, ஆனா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலையா. அவளுக்கு நியாயம் கிடைக்க கூடாதுன்னு தான் எல்லார்கிட்டயும் அந்த சம்பவம் உனக்கு நடந்த மாதிரி போய் சொன்னியா. உனக்கு நடந்ததுன்னு, அதாவது இந்த விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்னு அவதான் சொன்னா. பாரு, அவ உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீயும் கண்ணால தான் பாத்தல ரன்பீர் என்னோட கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போனத. இங்க பாரு, நீ எனக்கு மட்டும் சாட்சி சொன்னா போதும். நான் அவகிட்ட சொன்னேன், ஆனா அவ ஒத்துக்கவே இல்ல. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, நீயும் ரன்பீர் ரூம்குள்ள போனப்போ அவ ஆல்ரெடி அங்கதான் இருந்தாளாம். உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஹிஸ்டரி இருக்கு, ஏதோ பழைய பகையோ என்னமோ. அதனால அவளை பார்த்தத நீ கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்ட. நீ திரும்பி வந்து பாக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சான். அதாவது, யூ நோ வாட் ஐம் சேயிங் ரைட், ரன்பீர் லாஸ்ட் ஹிஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல். அதனால இந்த விஷயத்த உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்றா. இல்ல, அவ போய் சொல்றா. இங்க பாரு, நீ எதுனா உன் கண்ணால நான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தத பார்த்த? ஆக்சுவலி இல்ல, அது வந்து மாயா. நான் தான் அப்பவே அந்த இடத்த விட்டு போயிட்டேனே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா இங்க பாரு மாயா, நான் உன் கூட இருக்கேன். ஆப்வியஸ்லி யூ நோ தட். என் சாட்சி எப்படி செல்லுபடி ஆகும், அதாவது என் சாட்சி எப்படி செல்லுபடி ஆகும், அதான் அந்த சலோனே இருக்கால, அவ இந்த சீன்ல இருந்து வெளியில வரணும். சோ யூ பிளீஸ் டூ சம்திங். சரி, ஆனா நீ இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டயோ சொல்லிடாத, உனக்குள்ளேயே வச்சிரு. நான் பேசி பாக்குறேன் அவகிட்ட, ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு கேக்குறேன். பாய், டேக் கேர். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், மீன் வலையில மாட்டிருச்சு. ரியா, என்ன வீட்ல வந்து பாரு சீக்கிரம். சரி, நான் வரேன். ஓகே பாய். சோ गाइस, ஐ ஹேவ் டு கோ, சாரி. பாய். யூ ஆர் கோயிங்? யா. யூ கம், ஐ வில் டிராப் யூ. நோ நோ, நீ எதுக்காக என்ன டிராப் பண்ணனும்? ஐ மீன், ஆமா, அவையே உன்ன டிராப் பண்ணனும். அவன் பிராச்சிய தானே டிராப் பண்ணனும். எப்படி போவ நீ? வண்டில தானே, வண்டி எங்க இருக்கு? சர்வீஸ் கூட இருக்க, ஞாபகம் இருக்கா? பட் நீ எதுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. டேக் கேர். ஐ, இதுல என்ன டென்ஷன் இருக்கு? பரவாயில்ல, நீ கூட வா. நீயும் வா, நம்ம போலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் போங்க. எனக்கு லெக்சர் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னடா லெக்சர் லெக்சர்னு சொல்லிட்டு நான் உனக்கு லெக்சர் எடுக்கறவா? இல்ல ப்ரோ, நீங்க போங்க, நான் லெக்சர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தறேன். அப்ப நீ உன்ன பண்ணு, டாக்ஸி பிடிச்சு வா. ரியா, நம்ம போலாம் வா. மாய என்ன அர்ஜென்ட்டா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, இப்ப என்ன பண்றது? என் வீட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே அவளோட வீடே இருக்கு. என் வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு போனா ரொம்ப லேட் ஆயிடுமே. ஹே, என்னாச்சு? வாட் யூ திங்கிங்? நதிங். வா, போலாமா? போலாமா? ஐ வில் கால் யூ. பை. ஓகே. ஹலோ ரன்பீர், நீ எங்க இருந்தாலும் காலேஜோட பேக் சைடு ரோடுக்கு சீக்கிரமா வந்துரு. அங்க யாரும் வர மாட்டாங்க, நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஓ, ஓகே 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 ஓகே. ஓ, நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நான் போய் அத அட்டெண்ட் பண்றேன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நானே போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்காக வரேன்னு சொன்னதுக்கு. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் வாக். பை பை பை, see you. ஹே ரியா, கிளம்பி போயிட்டா, நீ இப்ப வந்து உட்காரலாம். வேண்டாம். டேய், இங்க பாரு, ராஜ் எனக்கு கால் பண்ணிருக்கா, நான் போயிட்டு வந்துறேன். ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம் என்ன வர சொல்லிருக்கா. அப்புறம் நீ சகனாவை டிராப் பண்ணிடு. சரி, நான் பண்ணிடுறேன். சரி, see you. பை பை. நல்லதா போச்சு, இந்த டேபிளுக்கு நீ வந்தது. அப்படி நீ வரலனா நானே அங்க வந்திருப்பேன். ரன்பீர், நீ உண்மையாவே கொடுத்து வச்சவன்டா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கடா கிடைப்பா உனக்கு? இவளை பார்க்கும்போது பறக்குற மாதிரியே இருக்கு. நான் மட்டும் நிக்கிறேன், பூமி சுத்துது, உலகத்துல இருக்க எல்லா அழகையும் மொத்தமா சேர்த்து உன்னை படைச்சிருக்கான். இவ கூட இருக்கிறதுக்காக இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, உன் கூட தனியா இருக்க நேரங்கள் கிடைச்சா மட்டும் போதும் எனக்கு. நீ, நான், நீ, நோ ஷகானா, நோ ஆரியன், யாருமே வேணாம் நமக்கு.
ஹாய் என்னது இது ஒண்ணுலியே சுமாதா உனக்கு என்ன ஹக் பண்ண வந்தா நினைச்சியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு பின்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நின்னுட்டு தான் அவன நான் ஹக் பண்ற மாதிரி பண்ணேன் ஏன் பின்னாடி யாரும் இல்லையே அட நிக்கறானே என்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் தீன்தயா இமேஜினரி ஃப்ரெண்ட் ஆமா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம் ஏன் கூடியே தான் சுத்திட்டு இருப்பா இப்போ கூட அங்க தான் நிக்கறான் ஹே தீன் என்ன பாரு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியதா நான் ஹோஷியார்பூர்காரி இங்க விட அதிகமான பேய் பிசாசலாம் எங்க ஹோஷியார்பூர்ல இருக்கு பெரிய ஹோஷியார்பூர் எனக்கு என்னமோ உங்க ஹோஷியார்பூர்ல இருந்து சில பேய் பிசாசுங்க இங்க படிக்க வந்துருச்சுங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி மொறிக்காத விடு பேய் பிசாசுங்க கூட தான் வாழ வேண்டியது இருக்கு இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய மந்திரங்கள் எல்லாம் தெரியும் பேய் பிசாசுங்களை விரட்டிறதுக்கு அத படிச்ச போதும் பேய் பிசாசலாம் ஓடிடும் ஓ எனக்கு சொல்லி கூட இல்ல இப்ப அந்த மந்திரத்தை நான் படிச்சேன்னா நான் யார்கிட்ட பேச வந்திருக்கேனோ அது ஓடிரும்ல நான் அம்மா நீதா வெரி ஸ்மார்ட் முடிஞ்சதா முடிஞ்சது சரி எதுக்காக என்ன கூப்டா எதுக்குனா எனக்கு மாயோட ஃப்ரெண்ட் சலோனி கடிச்சிட்டா அதுக்கு அந்த சலோனி இருக்கல மாயா ஃப்ரெண்ட் ஆவ முதல்ல மாயா ஃப்ரெண்டா இருந்தா இப்போ என்ன அவளுக்கு சித்தி ஆயிட்டாளா நீ நடுவுல பேசுறதனால பேசிட்டு இருக்க சாரி சாரி பேசு இப்போ அவளுக்கு எதிரியா மாறிட்டா ஆக்சுவலி என்னன்னா அந்த சலோனி இருக்கல அவ நமக்கு இந்த மாலிஸ்டேஷன் கேஸ்ல ஹெல்ப் பண்ண போறா சலோனி நமக்கு மாலிஸ்டேஷன் கேஸ்ல ஹெல்ப் பண்ண போறா ஆமா சலோனி நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணனும் ஆக்சுவலி பாக்க போனா அவ நமக்கு ஹெல்ப் பண்ணல அவ पर्सनலா மாயாவ பழி வாங்கணும் நினைக்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி என்ன நீ பேசுறடா நீ தான பேசிக்கிட்டு இருக்க ஆக்சுவலி என்னன்னா அந்த சலோனி இருக்கல அவ போய் போலீஸ்ல ஸ்டேட்மென்ட் கொடுப்பா எப்படின்னா அன்னைக்கு மாலிஸ்டேஷன் நடந்ததுல அதாவது நீ மாயாவ மாலிஸ்டேஷன் பண்ணதா கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கல மாயாவ நீ மாலிஸ் பண்ணல நீ சலோனியை தான் மாலிஸ் பண்ணிருக்க வாட் இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ் நான் சொல்றத கேளு நோ 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 எனக்கு இன்னொரு மாலிஸ்டேட் கேஸ்லாம் வேண்டாம் அதெல்லாம் முடியாது 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 நிஜமாவே சீரியஸா எடுத்துக்கிட்டியா நீ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் யாரு பேசுற உன் ஃப்ரெண்ட் கிட்ட அட நான் கடவுள் கிட்ட பேசிட்டு இருக்க வாட் ஆமா நல்லவேளை பிராச்சி நம்ம சைடுல இருக்கா அவதான் இதை என்கிட்ட சொன்னா அந்த செலோனி ரன்பீர்க்கு எதிரா மாலிஸ்டேஷன் கேஸ் போட போறாளா பிராச்சி ஐ அம் சோ சாரி இந்த ஐடியால நமக்கு வேலைக்கே ஆகாது ஒரு மாலிஸ்டேஷன் கேஸே என்னால சமாளிக்க முடியல அதுக்குள்ள இன்னும் நான் இல்ல இல்ல சாரி 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 பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது செலோனி எதுக்காக ரன்பீர் மேல ஃபேக் சார்ஜஸ் பண்ண பார்க்கறா ஏனா அவ என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கறா எனக்கு நியாயம் கிடைக்கிறத அவ தடுக்க பாக்குறா இதனால என்னோட சைட் கேஸ் வீக் ஆயிடும்ல ஓ காட் இதெல்லாம் வேலைக்காகாது இதெல்லாம் ஆகிறது இல்ல ப்ளீஸ் சொல்றது கேளு வேலைக்காகாது என்னால சீரியல் மாலஸ்டரலா ஆக முடியாது அப்படியே ஏதாவது ஹீரோ ஆகலாம் நினைச்சேன் இல்ல ஒரு ஃபுட்பாலர் ஆகலாம் நினைச்சேன் மாலஸ்டரலா ஆக முடியாது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு இதெல்லாம் வேலைக்காகாது வேலைக்காகாது ரொம்ப மோசமான பிளான் நீ சலோனி கிட்ட சொல்லிடு இல்ல இல்ல சலோனி அக்கா கிட்ட சொல்லிடு நான் சொல்றது கொஞ்சம் ரன்பீர் ரன்பீர் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இல்லனால நான் சொல்றத கேளு ஏன் கேக்கணும்னா ஏன் கேக்கணும் உன் பேச்ச அந்த சலோனி அக்கா யாருன்னு கூட எனக்கு தெரியாது மாலிஸ்டேட் பண்ண நீ ஏன் அவங்க என் மேல கேஸ் குடுக்கணும் நான் சொல்றத முழுசா கேளு அந்த சலோனி இருக்கால அவ நிஜமாவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான் நீ மாலிஸ் பண்ணேன்னு அவ மாயாவ பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லப் போறா மாயா அதுக்கு பயந்து அப்படி பண்ணாதேன்னு தடுப்பா ஓ மாயா பெரிய கண்ணகி இவ சொன்னத அவ போய் கேட்டுக்கப் போறா அவள போய் நம்பிட்டு ஒண்ணு போய் ரெண்டா நான் தான் மாயா கிட்ட சொல்லிருக்கேன் அன்னைக்கு நீ மாயாவ மாலிஸ்டேஷன் பண்ணல அதாவது அவ சொன்ன மாதிரி நீ மாயாவ மாலிஸ் பண்ணல அதே நேரோ சலோனிக்கு மாலிஸ்டேஷன் நடந்துருக்கு அதே வெனியூல ஏதோ புரியற மாதிரி இருக்கு ஆனா டைமும் இடமும் சரியில்லையே பேசுறது முழுசா கேட்டுட்டு பேசு ஃபிங்கர் ஆன் இல்ல கேளு ஹேய் கேளு உன் மேல மாயா ஃபேக்கா மாலிஸ்டேஷன் கேஸ் போட்டிருக்கா கரெக்ட்டா அதாவது சலோனி இப்ப இந்த மாதிரி சொன்னானா அதாவது அதே வெனியூல அதே டைம்ல மாயாவுக்கு நடக்கல தனக்கு தான் நடந்திருக்கு அதாவது சலோனிக்கு மாலிஸ்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது மாயா சொல்றது பொய்யன்னு ஆயிடும்ல ஷீல் பி எ லாயர் அதாவது இட் வில் பி ப்ரூவன் ஆர் யூ கெட்டிங் இட் நான் சொல்றது புரியுதா ரொம்ப கேடி ஐட்ட நீ வெரி குட் அதெல்லாம் இங்க வந்தத தான் இப்படி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே நான் கண்ணை கட்டிக்கிட்டு ரவுடிங்கள துவச்சு எடுத்துவளாச்சே ஓ யா ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குல அந்த யா ஞாபகம் இருக்கு நானும் அங்க தான இருந்தேன் நீ தான் பயந்து போயிருந்தியே எதுக்கு என்கிட்ட தள்ளியே இருந்தியா சரி 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 ஆக்சுவலி ஒண்ணு பண்ண மாட்டேன் நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சே இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ பை இந்த சிடுசிடு மூஞ்ச நான் லவ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஐ அம் சோ மச் இன் லவ்